என் அண்ணன் பொண்டாட்டின்ற முறையில என்ன என்ன வேணா சொல்லுங்க. ஆனா என் புருஷனை ஏதாவது சொன்னீங்க அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது. என்னடி பண்ணுவ? ஒரு தடவை இல்ல ஆயிரம் தடவை சொல்லுவேன், உன் புருஷன் தண்ட சோறு, உன் புருஷன் தண்ட சோறு. மாமியார் வீட்டுல உட்காந்து சாப்பிடுற மாப்பிள்ள கூட பரவாயில்ல, ஏதோ பொண்ணுக்காக வீட்டோட வச்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா பொண்ண கொடுத்தோம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம எப்பவும் இங்கேயே உட்காந்துக்கிட்டு அதுவும் விதவிதமா கேட்டு வாங்கி சாப்பிடுறாங்களே உங்க அம்மா, அவங்களும் என்னன்னு சொல்லுவீங்க? என்னடி நானும் பாத்துட்டே இருக்கேன், ஓவரா பேசிட்டே போற உன்ன. என்னையே கை நீட்டி அடிச்சிட்டீங்கல்ல, இனி ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல நாங்க இருக்க மாட்டோம். என் புருஷனுக்கு மரியாதை இல்லாத இந்த வீட்டுல எனக்கு என்ன வேலை? வாங்க போலாம். என்னடி பண்றது? போகட்டும், விடுமா. ஏ புனிதா, என்ன ரெண்டு பேரும் பேகும் கையுமா எங்க கிளம்பிட்டீங்க? மான உள்ள எவனும் இந்த வீட்டுல இருக்க மாட்டான். என்ன புனிதா உளற, நீ என்ன லூசா? ஆமாமா நான் லூசு தான், நான் உளறேன், நீ உன் அருமை மருமக கிட்டே கேளு. நீங்க வாங்க. ஏய் நில்லுங்க. ஐயோ ஏ புனிதா, ஏ புனிதா என்ன தாண்டி நடந்துச்சு சொல்லிட்டாவது போடி. ஏ புனிதா நில்லடி, புனிதா நில்லு, நில்லுன்னு சொல்றல, என்னதான் நடந்துச்சு சொல்லிட்டு போ. இப்ப நான் எது சொன்னாலும் உன் மண்டைக்கு ஏறாது, ஏன்னா உனக்கு கண்மணி கிறுக்கு பிடிச்சிருக்கு. அதனால உன்கிட்ட சொல்றதும் சிவடங்காதுல சங்கூதத்தும் ஒண்ணுதான். நீ எங்களை விட்டு நானும் என் புருஷனும் இந்த வீட்டை விட்டு போறோம். ஏய் இரு, கொஞ்சம் நில்லு புனிதா, சொல்றது கேளு, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. கபிலா நீயாச்சும் சொல்லப்பா. இங்க பாருமா, உன் மருமகளை நீயே தூக்கி வச்சு கொண்டாடு, அதுக்காக எங்களை கீழே போட்டு மெதிக்காத. ஆனா ஒண்ணு மட்டும் சத்தியம்மா, இவங்க இங்க இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பத்தை ஒரு வழி பண்ணாம விட மாட்டாங்க. அதான் நீ ஆசைப்பட்டியே கூட்டு குடும்பம் அது இதுன்னு. இவங்க ரெண்டு பேர் இருக்க வரைக்கும் அது கனவுல கூட நடக்காது. என்ன விடுமா? ஏ புனிதா நில்லடி, சொன்ன கேளு. விடுமா? என்ன விடுமா? சொன்ன கேளு புனிதா. அம்மா என்னாச்சு சம்பந்தி? ஐயோ ஐயோ அத்தை, என்னாச்சு அத்தை? ஏன் இப்படி பண்ண? எல்லாம் உன்னாலதான். சம்பந்தி டாக்டருக்கு போன் பண்ணிருக்க. சம்பந்தி சம்பந்தி ஹலோ சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் எங்க ரெண்டு பேர் வீட்லயும் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாங்க, இன்னும் ரெண்டு நாள்ல எங்களுக்கு எங்கேஜ்மெண்ட், கண்டிப்பா நீங்க வந்து கலந்துக்கணும் சார். ஆமா சார், நீங்க தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியமானவர், அதனால நீங்க கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துடணும். சந்தோஷ் மலர், நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். ஆனா நீ தேடைன்ற பேர்ல பெரிய பெரிய விஐபிகளை பத்தி அப்புறம் கட்சிக்காரங்களை பத்தியும்
ஆர்டிக்கல் எழுதிக்கிட்டு இருக்க. உங்க ஃபங்க்ஷன்ல நான் வந்து கலந்துக்கிட்டா இது யாரு என்ன ஏதுன்னு கேள்வி வரும். அதனால உங்களுக்கு எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாதுல்ல. இல்ல சார், அது வந்து இல்ல மலர், கண்டிப்பா சந்தேகம் வர வாய்ப்பு இருக்கு. நீங்க நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும். மத்தபடி இந்த ஃபங்க்ஷன் நிச்சயதார்த்தம்லாம் எல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தானே? சார் புரியுது, பட் என்ன இருந்தாலும் சந்தோஷ் நான் சொன்னா புரிஞ்சுக்கோ. நான் நேரில் வரலனா என்ன? என் ஆசீர்வாதம் எப்போதும் உங்களுக்கு உண்டு, சரியா? என்ன மலர், என் மேல எதுவும் கோவம் இல்லையா? சேச்சே, கோவம்லாம் ஒன்றும் இல்லை சார். நீங்க இவ்வளோ தூரம் சொல்றதுனால நாங்க ஓகே சொல்றோம். ஓகே, உங்களுக்கு என்னுடைய கல்யாண வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள். தேங்க் யூ சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சார். நாங்க போயிட்டு வரோம். ஓகே ஓகேமா. உகர்மலர். யார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? ஏய் 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 தூக்குடா, ஏய் வாயா, ஏய் வா வாயா, நா போடா, ஏய் என்ன வேணும் வாயா, ஏற போடா, ஏறியா போல. எந்த வித பிரச்சனையாலும் பொறுமையா தான் ஹேண்டில் பண்ணணும். அப்பதான் வசதி. நான் போயிட்டு வரேன் மாமா. சரிமா. வரேங்க. சரி. ஹலோ சொல்லு புனிதா. புனிதா புனிதா, என்ன ஆச்சு, ஏன் அழற? என்னரா சதி? அம்மாவுக்கு பாத்துட்டே இருக்கேன், ஓவரா பேசிட்டே போறேன். சரி புனிதா, நீ அழாத, நாங்க இப்பவே அங்க வரோம், சரியா? என்னரா சதி, எதுவும் பிரச்சனையா? ஆமா அத்தை, புனிதாவுக்கும் கண்மணிக்கும் ஏதோ பிரச்சனையா? அத கபிலன் கேட்டிருப்பான் போல. அதுக்கு கண்மணி கண்டுபிடி திட்டிட்டு புனிதாவையும் அடிச்சிருக்கா. என்னது, புனிதாவை அடிச்சிட்டாளா? என்ன திமிர அவளுக்கு. அத்தை இப்ப அது பிரச்சனை இல்ல அத்தை, மருகதாத்தைக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சான். என்ன ஃபிக்ஸ் வந்துருச்சா? என்ன என்ன சொல்ற ராசாதி? ஐயோ. ஆமா அத்தை, புனிதா கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வந்தாளாம். அத அத்தை தடுக்க போய் உடம்புக்கு முடியாம ஆயிடுச்சான். பின்ன அந்த கண்மணி சொன்னதே வேதவாக்க நினைச்சு எல்லாரும் எடுத்துரைஞ்சு பேசினா இப்படிதான் ஏதாவது நடக்கும். என்னத்தை சொல்றது, எல்லாம் தலைவிதி. என்னன்னு இந்த நேரத்தில் போய் இப்படியா பேசுவீங்க? முதல்ல அன்னைக்கு என்னாச்சுன்னு பாருங்க. ஆமா மாமா, முதல்ல போய் என்னன்னு பார்த்துட்டு வாங்க போங்க. பெரிய சம்மந்தி, என்ன இருந்தாலும் மரகதம்மா உங்க சம்சாரம், கண்டிப்பா நீங்க போய் பார்த்துதான் ஆகணும். பெரியம்மா என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும்
அவங்க உடம்பு முடியாத நேரத்துல நீங்க அவளை பார்க்காம இருக்கிறது அவ்வளவு நல்லது இல்ல. மாமா வாங்க போய் அத்தைய பார்க்கலாம். அம்மனே இனிய சொல்ற மாதிரி உடனே கிளம்புங்க. புனிதா சின்ன பொண்ணு, நீங்க போனதா சரியா வரும். சரிப்பா வாங்க போறோம். மாமா அப்பா நான் போயிட்டு வரோம். மாமா போயிட்டு வரோம். போயிட்டு வா. இவன்தானே அந்த பத்திரிக்கைக்காரன், நம்மள பத்தி தப்பு தப்பா எழுதுனவன். என்ன திமிர் இருந்தா எங்க கட்சியை பத்தி தப்பு தப்பா உன் பத்திரிக்கையில போட்டிருப்பேன். ஏய் மரியாதையா தேடைங்கிற பேர்ல இந்த ஆர்டிகிள் எழுதுனது யாருன்னு சொல்லிடு. சொல்றா. இல்ல எனக்கு தெரியாது. சொல்றாங்கல்ல. எனக்கு தெரியாது சார். ஏய் உனக்கு தெரியாதா? சொல்றா. ஏகாம்பரம் அவர்தான் தெரியாதுன்னு சொல்றாருல, பாவம் விட்டுரு. ஆனா இப்படி ஒரு நியூஸ் அவன் பத்திரிக்கையில தானே வந்துச்சு, அதுக்காக அவனை முடிச்சு விட்டு சொல்லு. போட்டுறவா போட்டுறவா சொல்லு. ஐயா உண்மையில எனக்கு யாருன்னே தெரியாதயா. ஐயா நான் புள்ள குட்டிக்காரையா, என்னை விட்டுருங்க ஐயா. புள்ள குட்டிக்காரனா? அப்ப உன்னை விட்டுட்டு அவங்கள போட்டலாமா? ஐயா என்ன விட்டுறீங்கயா, ப்ளீஸ்யா ப்ளீஸ்ங்கயா. நீயும் குடும்பமும் உசுரோட இருக்கணும்னா மரியாதையா அவன் பேரை மட்டும் சொல்லிட. எனக்கு தெரியாதயா. டேய் சொல்றிய இல்லையாடா. ஏகாம்பரம் இன்ன என்ன பாத்துக்கிட்டு இருக்க? அவன் தெரியாதுன்னு சொல்றான்ல, அவன் உசுரோட இருந்து நமக்கு என்ன பிரயோஜனம்? போட்டு சொல்லிடுறயா சொல்லிடுறயா. சொல்றா சொல்லு. ஐயா இருங்கய்யா நான் போட்டோவையே காட்டுறயா. ஐயா ஏய் இந்த பொண்ணா இந்த மாதிரி எழுதுனா? ஆமா ஐயா. இத உடனே என் மொபைலுக்கு அனுப்பிவிடு. நம்பர் இருக்கா? நம்பர் இருக்கியா? அனுப்பு. இத அனுப்பி விடுறயா. ஐயா அனுப்பிட்டயா? ஐயா இவதா ஐயா. நீ இங்க வந்தது போட்டோவை காட்டினது இதை எதையாவது மூச்சு விட்ட மூச்சை நிறுத்திடுவேன். ஜாக்கிரதை. இல்லையா நான் சொல்ல மாட்டேயா. சரி போ. வரையா ஒரு பொண்ணுக்கு எங்கேருந்து அவ்வளவு தைரியம் வந்துச்சு? ஏகாம்பரம் உடனே அது என்ன ஏதுன்னு பாரு. இதோ இப்ப உடனே கண்மணியும் பரந்தாமணியும் வர சொல்லி யாரும் கண்டுபிடிக்கிறியா? சதி நான் இத்தனை சொல்லியும் என் பேச்ச கேட்காம நீ வீட்டை விட்டு வெளியில போறல, இனி நீ இந்த வீட்டுக்குள்ள வரவே முடியாது. பெரியத்த நீங்களா மனசு மாறி வான்னு சொல்றப்பதான் நான் இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைப்பேன். அது வரைக்கும் நான் இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டேன். அத்த
என்னாச்சு? வா உள்ள போலாம். நீ என்ன யோசிக்கிறன்னு எனக்கு புரியுதுரா சாதி, ஆனா எந்த நேரத்துல எதை பார்க்கணுங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. இப்ப பெரியமா ரொம்ப உடம்பு முடியாம இருக்காங்க, அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு உள்ள வர சாதி. இல்ல மாமா, நான் அப்படிப்பட்ட ஆள் எல்லாம் கிடையாது. இருந்தாலும் என் மனசுக்குள்ள ஒரு சின்ன நெருடல், நாம இவ்வளவு நல்லது பண்ணியும் மரகதத்தை விருப்பம் இல்லாம நான் உள்ள வந்தா அது நல்லா இருக்காது இல்ல? அதான் நீயே இப்படி சொல்லாமா? குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. எப்படி பார்த்தாலும் இவங்க தான் நமக்கு உறவு, அது இன்னைக்கு மாற போறது இல்லை. நாம கொஞ்சம் விட்டு கொடுத்தா போலாமே. விட்டு கொடுத்தவங்க எப்பவுமே கெட்டு போனது இல்லை. இருந்தாலும் இத பாரு, சொந்தக்காரங்களுக்குள்ள ஏதாவது மனஸ்தாபம் வந்தா ஒருத்தர் ஜெயிச்சாங்கன்னு இருக்கிறத விட யாரும் தோத்து போகலன்னு இருந்தாதான் அது எப்பவும் நிலைக்கும். இத பாரு, இதெல்லாம் நான் சொல்லிதான் உனக்கு தெரியணும்னு இல்ல, அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. உனக்கே தெரியும் கண்மணி அண்ணியோட சூழ்ச்சியில பெரியமா இப்படி சிக்கிருக்காங்க, மத்தபடி எப்படின்னு எல்லாம் உனக்கே தெரியும்ல. உனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு, அதை மட்டும் உடைச்சிடாத. இனி சொல்றதுக்கு எதுவும் இல்ல, எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு உள்ள வர சாத்தி. என்ன மரகதம், இப்ப பரவாயில்லையா? இனியா, நம்ம குடும்பம் ஒத்துமையா இருக்கணும்னு தான் நான் இவ்வளவு பாடுபடுறேன். அது ஒரு குத்தமா இனியா? பாத்தியா, இப்ப கூட உன்னோட அம்மாவும் அப்பாவும் இங்க வரல. ஏன், அவங்களை திட்டுறதுக்கும் கோவப்படுறதுக்கும் எனக்கு உரிமை இல்லையா? அது மட்டும் இல்ல, நான் படாருன்னு திட்டிடுவேனே தவிர பாரி தம்பி மேலையும் மங்க மேலையும் எனக்கு எப்பவும் தனி அன்பு இருக்கு, அது தெரியும்ல உனக்கு.
கண்மணி, நீ சொன்னது சரிதாண்டி. உன் மாமியா எப்ப என்ன பேசுவானே புரிய மாட்டேங்குது. கொஞ்சம் விட்டா அப்படியே அவங்க பக்கம் சாஞ்சிருவா போல. விட்டுறக்கூடாது கண்மணி. நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன். பெருசா பெரியத்த சொல்லாம இந்த வீட்டு வாசல மெதுக்கவே மாட்டேன்னு சொன்னால அந்த குண்டுச்சி எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு இங்க வந்தானே தெரியல. சி, எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது. சி, இங்க பாரு இனியா. நீ நான் வளர்த்த புள்ளடா, நீ கூடவா என்ன புரிஞ்சுக்க மாட்ட? எனக்கு நம்ம பெரிய குடும்பம் பெரிய கூடாது. எப்பவும் ஒத்துமையா இருக்கணும். இதை தவிர எனக்கு வேற எந்த ஆசையும் இல்லடா.